ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்டர் இன்டர்வெட். ஸோ நம்ம சேனல் இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட நிறையவே பாப்புலரான பிராண்ட்ஸ் இருக்குது. அவங்களோட ப்ராடக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன தான் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ சேல் பண்ண ப்ராடக்ட் என்னன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பேச போகிற பாப்புலர் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க நான் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிறதுக்குள்ளே எப்படியாச்சும் யூடியூப்பில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலே இந்த யூடியூப் வந்து இதுக்காக தான் ஓப்பன் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. யூடியூப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டேட்டிங் சைட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூன் இன் ஹுக்கப் அந்த கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வழி தவறி இன்றைக்கி பல கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்ஸ் போடக்கூடிய ஒரு டூலாக வந்து மாறிட்டுருக்கு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கக்கூடிய பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்சங். இன்றைக்கி ஆப்பிளுக்கு ஒரு நல்ல ஒரு காம்படிட்டராக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சாம்சங் பிராண்டு தான். ஆனால் அந்த சாம்சங் பிராண்ட் ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன்ஸ் தான் டிசைன் பண்ணிருந்தாங்களா? கிடையவே கிடையாது. ஸோ சாம்சங் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணப்போ அவங்க சேல் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃபிஷ். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு அவங்க சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இவென்ச்சுவலி அவங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன்ஸோட லீடிங் கம்பெனிஸாக மாறிட்டு வந்துட்டுருக்காங்க. மூணாவது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாப்புலர் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைக். நைக்குன்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நிறைய ப்ரொமோஷன் பிக்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கலாம். இந்த நைக் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு அவங்க சேல் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ரன்னிங் ஷூஸ். இன்றைக்கி அவங்க அது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்காங்க. பட் ஃபஸ்ட் நைக் ஓப்பன் பண்ணப்போ அவங்க சேல் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ரன்னிங் ஷூஸ் தான். அதான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாப்புலர் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான். இன்றைக்கி ஆன்லைனில் கோட் வாங்குறதுலேருந்து ஸ்பேஸ் ஜெட்டுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் தான் வாங்கிட்டு இருக்கோம். அந்த அமேசான் ஆரம்பித்த புதுசில் அவங்க சேல் பண்ணிட்டு இருந்த ஒரே ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் மட்டும்தான். அடுத்த அஞ்சாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாப்புலர் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோனி தான். சோனின்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் அண்ட் ஹெட்ஃபோன்ஸ். இந்த மாதிரி தான் நம்மள நிறைய பேருக்கு ப்ராடக்ட்ஸ் ஞாபகம் வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சேல் பண்ண ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இந்த ஒரு ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஒரு ப்ராடக்ட்டை சோனி ஃபஸ்ட் லான்ச் பண்ணி சேல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஃபஸ்ட் ப்ராடக்ட்ஸ்க்கும் இன்றைக்கி ஃபேமஸாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பாப்புலர் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு பல ஆட் போட்ட கோல்கேட் தான். ஸோ இந்த கோல்கேட் அவங்க ஆரம்பித்த புதுசில் சேல் பண்ண ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் டூத்பேஸ்ட் கிடையாது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸ் அந்த அவங்களோட இனிஷியல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன சேல் பண்ணிட்டு இருந்தோம் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அதில் உங்களுக்கு எது ஷாக்கிங்காக இருந்துச்சோ அது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது, ஆனால் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க.